என் பிரியமான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்களோட திருச்செங்கோடு ஹரிமாணிக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நாம யார பத்தி பார்க்க போறோம் தெரியுமா? பகைவரை பார்வையாலேயே சுட்டெரித்த பெண். ஆமாங்க, அவரை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நலன் தமயந்தி இவங்கள் இருவருமே காதல் செய்து திருமணம் செய்து கொண்டவர்கள். இதை நம்மளுடைய தமிழ் இலக்கியத்துல கண்டிப்பா நம்ம பார்க்க முடியும். இருந்தாலும் திருமணம் செய்து கொண்ட பிறகு விதிவசத்தால், இறைவனின் சோதனையால் இவர்கள் இருவருமே நாட்டை எல்லாம் இழந்து சாதாரணமான மனிதர்களாக அந்த நாட்டை விட்டு வெளியேறாங்க. வெளியேறினதுக்கு அப்புறம் நலன் சொல்றார் தமயந்தி கிட்ட, அம்மா தமயந்தி, இனிமேட்டு என்கிட்ட செல்வம் இல்லை, நீ பேசாம உன் தந்தை வீட்டுக்கு போ, அங்க செல்வ செழிப்போட நல்ல சந்தோஷமா இருன்னு சொல்றாரு. ஆனால் அப்போது தமயந்தி ஒரு வார்த்தை சொல்றார், சுவாமி, திருமணம் ஆன பிறகு எப்போதுமே ஒரு பெண் அவளுடைய கணவனுடன் மட்டும்தான் அவளுடைய தாய் வீட்டிற்கு செல்ல வேண்டும், இல்லைன்னா கண்டிப்பா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, நலன் எவ்வளவோ சொல்லி பார்த்தும் கேட்கல. இருந்தாலும் அவருக்கு மனசுக்குள்ள கஷ்டம், நம்மளோட காதல் மனைவி நம்மளோட சேர்ந்து இப்படி கஷ்டப்படுறாளே அப்படின்ட்டு. சரி, ஒரு நடுநிசி நேரம் ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு மண்டபத்துல இருவருமே ஓய்வெடுக்கிறாங்க. தமயந்தி நடந்த களைப்புல அப்படியே உறங்கிட்டா. நலனுக்கு உறக்கமே வரல, மனது ரொம்ப ரொம்ப உளைச்சலா இருக்குது. அப்ப என்ன பண்றார், தமயந்தி பார்த்து மனதார மன்னிப்பு கேட்டுக்கிறார். அம்மா தமயந்தி, நீ என் கூட இனிமேட்டு இருக்கிற வரைக்கும் உனக்கு கஷ்டம்தான், நான் இப்ப உன்னை பிரிஞ்சு போக போறேன். நான் போனதுக்கு அப்புறம் நீ என்ன பண்றனா உன் தந்தை வீட்டுக்கு கண்டிப்பா போவேன், அது எனக்கு தெரியும். அதனால இப்ப நான் உன பிரிகிறேன்னு சொல்லிட்டு அந்த நடுநிசி காட்டிலேயே நலன் தமயந்தியை பிரிஞ்சு போயிடுறார். அடுத்து இந்த தமயந்தி சிறிது நேரம் கழித்து எழுந்து விடுவார். தமயந்தி சுத்தி முத்தியும் பார்க்குறாங்க நலனை காணும். பிராணபதி பிராணபதின்னு ஓடுறா தேடுறா, கணவன் காணவே காணும். சரி, இப்போ இவளுக்கு ஒரு பிரச்சனை காட்டில் வருது. அது என்னன்னா பெரிய மலைப்பாம்பு, அது தமயந்தியை அப்படியே சுத்த வருது. அப்போ தமயந்தி பதறா. சானா சரியா அந்த நேரத்தில் எங்கிருந்தோ ஒரு வந்த ஒரு அம்பு மலைப்பாம்பை கொன்று விட்டது. எங்கிருந்து அந்த அம்பு வந்ததுன்னு தமயந்தி அப்படியே தேடி துளவி பார்க்குறா. தூரத்தில் பார்த்தா அங்கே ஒரு வேடன், அந்த வேடன் தான் அந்த அம்பை போட்டிருக்கான். சரி, உயிரே காப்பாற்றிருக்கிறான் இல்லையா, அதனால் அந்த வேடன் அருகில் சென்று இவ செய்தான், சுவாமி நீங்கள் எனக்கு அண்ணனை போன்றவர்கள், அதனால் உங்களுக்கு மனமார்ந்த நன்றி அப்படின்னு சொல்லிட்டா. இருந்தாலும் தமயந்தியின் அழகை பார்த்து அப்படியே அந்த வேடன் மயங்கி விட்டான். அவனால் புக்தி மயங்கி என்ன சொன்னா, எனக்கு அண்ணான்லாம் நீ கூப்பிட தேவையில்லை, இனிமேல் நான் உன திருமணம் செஞ்சுக்கணும், நீ தான் என்னுடைய காதல் மனைவின் உடனே சொன்னான். ஆனாலும் தமயந்தி சொல்றா, அப்பா நீ தாங்கள் எனக்கு அண்ணன் மாதிரி நான் சொன்ன விஷயம் என்னவென்றால், நான் திருமணமானவள், திருமணமான பெண்ணுக்கு தன் கணவனை தவிர அனைத்து ஆண்களும் அண்ணனைப் போலவும் தம்பிகளைப் போலவும் தம்பிகளைப் போலவும் தான், அதனால தான் நான் உங்களை அப்படி கூப்பிட்டேன், அதனால் இந்த எண்ணம் உங்களுக்கு வேண்டாம்னு எச்சரிக்கிறா. ஆனால் அந்த வேடன் கேட்கல. இருந்தாலும் தமயந்தியோட கையை பிடிக்க வந்தான். அப்படியே கோபப்பட்டா தமயந்தி, நேராக அவனை ஒரு பார்வை பார்த்து அப்படி சுட்டெரிக்கிற மாதிரி அந்த இடத்துல அவன் அப்போதே சாம்பல் ஆயிட்டான். அதனால தாங்க தன்னுடைய பகைவரை பார்வையாலேயே, அதாவது கற்பி நெறி கொண்ட ஒரு பெண் தன்னுடைய பார்வையாலேயே சுட்டெரித்தாள், அவள் தான் தமயந்தி. இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா யார் அந்த பெண்ணுன்னு? என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த கோவில் மணியை அடிச்சிருங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.